வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்கள் ஸ்ரீ மாங்கல்யா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சித்ரான்ன வகைகள். வெள்ளை சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம் அண்ட் தயிர் சாதம், இது தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல வெள்ளை சாதத்துக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய சக்கரை பொங்கல் மாதிரியான ஒரு வெள்ளை சாதம். நான் ஒரு கப்பு வந்து நாட்டு சர்க்கரை, ஒரு கப்பு வெல்லம், ரெண்டுமே எடுத்துட்டுருக்கேன். வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கணும். எப்போ வெல்லம் சேர்த்துட்டாலும் இந்த மாதிரி நல்லா கரைச்சுங்கோ, அப்போ தான் அதில் இருக்கிற தூசி எல்லாமே ஃபில்டர் பண்ண முடியும். நான் சாதம் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு டம்ளர் சாதம் வச்சுட்டுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சுப்போம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த சாதத்தோட நல்லா கலந்துப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கலருங்கோ. நல்லா ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய் தூள் மேலே தூவிப்போம். இதுக்கு நெய் அவ்வளோவா தேவைப்படாது, மேல் தாளிப்பில் சேர்த்துட்டா போதும். நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ மேல் தாளிப்பில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு முந்திரியை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுங்கோ. அவ்வளோதான் வெள்ளை சாதம் தயார். இந்த இன்ஸ்டன்ட் வெள்ளை சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ, நல்லா சுவையாக இருக்கும். மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக்கும் அப்டேட் பண்ணுங்கோ. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்கோ. முதல்ல ஒரு வாணலியில் ஆயில் எடுத்துப்போம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நிலக்கடலை போட்டு பாதி அளவுக்கு வறுத்துங்கோ. நல்லா பாதி வறுப்பட்டோன்னே கடலைப்பருப்பை சேர்த்துப்போம். கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டோன்னே உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தை முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன்னா செவந்துரும், அதனால் எப்பயுமே கடைசியாக உளுந்து ஆட் பண்ணிங்க. பருப்பு வகைகளில் உளுந்து செவந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், துருவி வச்சுருக்கிற தேங்காய், இதை சேர்த்துட்டு நல்லா கலருங்கோ. இந்த தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் வறுபடுறது தான் வாசனையே. அது எவ்வளோக்கு எவ்வளோ வறுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா பாதி அளவுக்கு வறுபட்டோன்னே சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலருவோம். நல்லா நிறுத்தாமல் கலரிகிட்டே இருங்கோ. நல்லா தேங்காய் நல்லா செவக்க வறுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா மாறியிருக்கு, நிறம் மாறியிருக்கு. முக்கால்வாசி ரெடி ஆனோடனே தேங்காய் எண்ணெய் சிறிதளவு சேர்த்துப்போம். இது நல்லா இன்னும் கொஞ்சம் வாசனை தரும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். தேங்காய் நல்லா டீப்பாக ஃப்ரையாகி ரெடியாக எடுத்து இதை அப்படியே சாதத்தில் சேர்த்துட்டு கலரினோம். அப்படின்னா தேங்காய் சாதம் தயார். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சம்பழ சாதம். அதற்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு வாணலியில் ஆயில் எடுத்துங்கோ. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நிலக்கடலை, கடலை பருப்பு, உளுந்து மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிங்கோ. நல்லா செவந்தோன்னே வரமிளகாய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிங்கோ. நல்லா ஓசை அடங்கினோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா மஞ்சள்தூள் வந்து கருகிடும், அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டே சேர்த்துங்கோ. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரிப்போம். ஆறுனதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ ஜூஸ் அதில் சேர்த்து நல்லா கலரிக்குங்கோ. இது அப்படியே சாதத்தில் சேர்த்து நல்லா கலரிங்கோ. தேவைப்பட்டால் உப்பும் எலுமிச்சம்பழமும் ஆட் பண்ணிங்கோ. அவ்வளவுதான் எலுமிச்சம்பழ சாதம் தயார். அடுத்ததாக பார்க்க போகிற சாதம் வந்து புளி சாதம். இது ஒரு இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் காய்ச்சி இந்த சாதம் கலர போகிறோம். இந்த புளிக்காய்ச்சல் என்னைக்கு பண்ணுறோமோ அன்னியோட காலி பண்ணிடணும். முதல்ல ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் எடுத்துங்கோ. கடுகு சேர்த்துங்கோ. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நிலக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து மூணுத்தையும் சேர்த்துன்னு நல்லா வறுத்துங்கோ. பாதி வறுப்பட்டோன்னே கருவேப்பிலை, வரமிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஓசை அடங்குற வரைக்கும் வறுத்துங்கோ. அதோட சிறிது பெருங்காயத்தூள் நல்லா கலரி விட்டுங்கோ. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக ஃப்ரை ஆனோன்னே புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்கோ. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலரி விட்டு கொதிக்க விடுங்கோ. நல்லா தலைதனம் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. நல்லா கெட்டியாகி இந்த அளவுக்கு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை சாத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றின்னு பிசைஞ்சினெல்லாம் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான் புளி சாதம் தயார். நம்ம இப்போ அடுத்தபடியாக பார்க்க போகிறது தயிர் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்கோ. தாளிப்பிற்கு ஒரு வாணலியில் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். அதோட கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சோடனே பச்சை மிளகாய், அதோட பொடியை நறுக்கின இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுன்னு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிங்கோ. கருவேப்பிலையோட ஓசை அடங்கி எடுத்து அப்படின்னா நம்ம தாளிப்பு ரெடி. இதை அப்படியே சாதத்தில் எடுத்து போட்டுன்னு பிசைஞ்சிக்கலாம். சில பேர் இதில் வெண்ணெய், மாதுளம்பழம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிப்பா, தங்களோட விருப்பம் போல் அதெல்லாம் சேர்த்துன்னு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் பிளெயினாக தான் இன்றைக்கி பிசைஞ்சிருக்கேன். அவ்வளவுதான் தயிர் சாதம் தயார். இன்றைக்கி இந்த 5 விதமான சித்ரான்னங்களும் பார்த்துருக்கோம்.
உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திங்க. மீண்டும் வேறொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.